சமீபகாலமாக விமானங்கள் நடுவானில் குலுங்கும் சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுகின்றன. சமீபத்தில் ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் லண்டனிலிருந்து சிங்கப்பூருக்கு விமானம் சென்றது. இந்த விமானம் திடீரென நடுவானில் குலுங்கியது. இதில் விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 70க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். விமானம் நடுவானில் குலுங்குவது ஏன், இதற்கான காரணம் என்ன, இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த நடுவானில் விமானம் ஏன் குலுங்குது அப்படின்னா, ஆக்சுவலி இந்த வயலண்ட் அன்ஸ்டடி பிஹேவியர் ஆஃப் ஏரை வந்து நம்ம டர்புலன்ஸ்ன்னு சொல்லுவோம். டர்புலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காற்றுடைய வேகத்தில் வர்ற மாற்றத்தை தான் நம்ம டர்புலன்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து எதனால் அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலே ஆகுது, இல்லை அந்த ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து ஏர், இந்த வெதர் கண்டிஷன்ஸ்னால, எப்போ ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு காற்று வேகமாக ட்ராவல் பண்ணுதோ அப்போ டர்புலன்ஸ் வருது. இந்த டர்புலன்ஸ் வந்து மலையோரங்களில் ஜெட் ஸ்ட்ரீம்னால கிளைமேட்டிக் சேஞ்சினால டர்புலன்ஸ் வரும். இப்போ லேட்டஸ்ட் ஏர்க்ரஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டர்புலன்ஸ்னால ஏர்க்ரஃப்ட்டுக்கு பெருசாக பாதிப்பு ஒன்றும் இருக்காது. டர்புலன்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லைட் டர்புலன்ஸ் இருக்குது, மாடரேட் இருக்குது, சிவியர் டர்புலன்ஸ் இருக்குது. இந்த டர்புலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது ஏர்க்ராஃப்டோட ஆட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூடு, அதன் பறக்கும் உயரம் பறக்கும் தன்மை ரெண்டையுமே மாற்றி விட்டு, இந்த லைட்டு மாடரேட் டர்புலன்ஸ் எல்லாம் வந்து பெருசாக பாதிப்பது ஏர்க்ராஃப்ட்க்கு ஏற்படுத்தாது. சின்ன ஆல்டிடியூட் சேஞ்சஸ் ஒரு 5 அடி 10 அடி அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சிவியர் டர்புலன்ஸ் வரும்போது தான் ஏர்க்ராஃப்ட் வந்து ரொம்ப ஆழத்துக்கு தள்ளி விடுறது, அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து ஆல்ரெடி வெல் டிசைன்டு, ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏர்க்ராஃப்ட்க்கு ஒன்றும் ஆகாது. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கும்போது பேசஞ்சர்ஸ் வந்து நார்மலாக டேக் ஆஃப் லேண்டிங் தவிர மற்ற நேரத்தில் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக பெல்ட் எல்லாம் வேர் பண்ணாமல் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால் ஏர்க்ராஃப்ட் குலுங்கும்போது அவங்க வந்து சீட்லேருந்து டிஸ்பிளேஸ் ஆகி ஸ்ட்ரக்சரில் சைடில் போய் இடிச்சுக்கிறது, மேலே போய் இடிச்சுக்கிறதுனால அவங்களுக்கு இன்ஜுரி எல்லாம் வருது. இதில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சொல்கிறது என்ன, நார்மல் வெதர் கண்டிஷன்ஸ் என்ரூட்டில் இருக்கிறது கொடுத்துருவாங்க. பட் சடன் சேஞ்சஸ் நடக்கும், சில சடன் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் ஏர்க்ராஃப்டில் அதுக்கான கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சடனாக வர சேஞ்சஸ் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. முதல்லே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வழியை அவாய்ட் பண்ணி வேறு வழியில் சேஃபாக போயிடுவாங்க. சடன் சேஞ்சஸும் வரும், இது தவிர்க்க முடியாது. நம்ம நார்மல் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரி ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பறக்கிறதே ஒரு 36,000 அடியில் பறக்குது. 36,000 அடியிலையும் வரலாம். கிரவுண்டுக்கு பக்கமாக இருந்தால் ரிக்கவர் ஆகிறது கஷ்டம். ரொம்ப உயரமாக பறக்கும்போது ஈஸியாக ரிக்கவர் ஆயிடுவோம். அதெல்லாம் பில்ட்இன் இருக்குது சார். ஏர்க்ராஃப்டில் வந்து கஸ்ட் எலிவியேஷன் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஒரு சின்னதாக வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர்க்ராஃப்டை சமாளிச்சுக்கும். சில சமயம் பேசஞ்சருக்கும் கூட தெரியாது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி, ஏர்க்ராஃப்ட் தானே ரிக்கவர் ஆயிரும், ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. லேட்டஸ்ட் ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ சே ஒரு வெதர் இடம், இப்போ வெதர் வந்து இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட் போகணும்னா பைலட் வில்பிக்கு வந்து ப்ரீஃபிங் மெட் ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. மெட்ராலஜி கண்டிஷன் எப்படி இருக்குது, அப்போ மெட்ராலஜி கண்டிஷன் இருக்கும்போது அந்த ரூட்டை வந்து தே வில் நார்மலி ப்ரிஃபர், எந்த ரூட்டை நல்லா இருக்கோ அந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி தான் போவாங்க. சப்போஸ் அங்கே வந்து வெதர் வந்து பேட், இவங்க சொல்கிற டயத்துக்கும் இவங்க அந்த ஸ்பாட் ரீச் பண்ணுறதுக்கு சே 1 மணி நேரம் டிலே, 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ளை பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது, அப்போ அந்த சமயத்தில் வெதர் வந்து திருப்பியும் மாறி இருக்கலாம், அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால வெதர் ரேடார்னு ஒரு எக்யூப்மெண்ட்டு இருக்குது, எல்லா ஏர்க்ராஃப்ட்லையும் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெதரை ஜட்ஜ் பண்ணலாம். விமானத்தில் வந்து லேட்டஸ்ட் ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர், லேட்டஸ்ட் டிசைன், ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதிவேகமாக சேரக்கூடிய வசதியும் இருக்குது ஏர்க்ராஃப்ட். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை.